ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யம்யூட்டி இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன கிரெம்லின் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு வித்தியாசமான இரும்பு பாக்ஸை காமிக்கிறாங்க அந்த இரும்பு பாக்ஸை டார்கெட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆளும் கையில ஷார்டன்னோட ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கான் பின்னாடியே அவனுடைய ஒய்ஃபும் வீலிங் சேர்ல உட்காந்துக்கிட்டு நீ ரொம்ப நேசிச்சிட்டேன் அதே மாதிரி நான் இப்ப நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஆளும் நான் இப்போ ரெடியா இல்லை அப்படின்னு பதட்டத்தோட அந்த ஷார்ட் கனை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் ஏன் இவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த இரும்பு பாக்ஸ் அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் ஆகி ஒரு ஏலியன் வெளியே வருது அது பேர் தான் கிரம்லின் இவனும் ஹலோன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஷூட் பண்ண அந்த ஏலியனும் கண்ணா பின்னான்னு ஜம்ப் அடிச்சு கடைசியாக அவன் ஒய்ஃப் மேலே பாஞ்சு சாவடிச்சிருது அப்படியே அங்கே கட் பண்ணால் ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு இன்ஜினியர் அவனும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து மறுபடியும் ப்ளூ பிரிண்ட் வரைகிற வேலையை பார்த்துக்கிட்டு அவன் பையனும் வந்து நின்றுக்கிட்டு அப்பா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னீங்கல்ல எப்போ பண்ணி தருவீங்க இங்கே பாருப்பா எனக்கு வேலை நிறைய இருக்கு கொஞ்சம் லேட்டா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த சமயத்துல ஹீரோவுடைய பொண்ணும் கடகடன் மாடிப்படியை விட்டு இறங்கி வீட்டை விட்டு வெளியே போலான் இருப்பா ஹீரோவும் பார்த்துட்டு ஏய் எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க உங்ககிட்ட நான் அதுக்கு சொல்லணும் நான் எங்க போனா உங்களுக்கு என்ன அப்படின்னு திமுற பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறா ஹீரோவுடைய மாமியார் இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட்ட வந்து உன்னோட ஒய்ஃபும் சின்ன வயசுல இப்படிதான் இருந்தா ஆனா இவ இப்பெல்லாம் மாறிட்டாளே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல காலிங் பெல் அடிக்கிறாங்க இதை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோவுடைய மாமியாரும் டோரை திறந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஆள் கையில் ஷார்ட்கனோட நின்னாம்ல அந்த ஆள் இவன் வேற யாரும் உள்ள ஹீரோவுடைய மாமியார் மா நீங்க இங்க என்னம்மா பண்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆளும் ஆச்சரியமா கேட்கறான் நான் இங்க சும்மா கெஸ்ட்டாதான்டா வந்தேன் சரி உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் கேட்க ஆ நல்லதாம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி முகத்தை ஹாப்பியாகவே இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறான் இந்தாங்கம்மா இந்த பாக்ஸை கிஃப்ட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்கறான் அவங்களும் வாங்கி வச்சிக்கிறாங்க இது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாக்ஸ்ல இருந்து மேலே ரவுண்டாக கிளாக் வைஸில் ஒரு சுற்றுலா சுற்றுது இது என்னடா கேமா ஆமாம்மா இது ஒரு கேம் தான் பிடிச்சவங்கள்ட்ட கொடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்க யார்கிட்ட இருந்தாலும் நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நிற்கிறான் சரி வா எல்லாரும் ஒன்னா காந்து சாப்பிடும் எல்லாரும் யார சொல்றீங்க என்ன இப்படி கேட்குற உன் தங்கச்சி வீட்டுக்காரங்க ஃபேமிலி எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே தானே ஷிஃப்ட் ஆனாங்க நானே அதுக்கு தானே கெஸ்டாக வந்து உட்காந்துருக்கேன் இது தெரியாதா உனக்கு ஐயோயோ நான் வேற யாரோ இருப்பாங்களே நினச்சேன் அப்படின்னு இவனே மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வரேன் அப்படின்னு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் ஹீரோவுடைய மாமியாரும் அந்த பாக்ஸை எடுத்துட்டு வந்து என் பையன் இப்போ வந்தான் இந்த பாக்ஸை கொடுத்துட்டு ஸ்ட்ரேஞ்சா இந்த இடத்த விட்டே கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறாங்க ஹீரோவுடைய ஒய்ஃபும் ஹீரோ கிட்ட இந்த பாக்ஸ் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு வேற எங்கேயாவது போய் வைங்களாம் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோவும் அந்த பாக்ஸை தொட்டோன்னு அப்படியே கிளாக் வயஸ்ட்டு சுத்தம் அமைக்குது இப்போ அவருடைய டேன் ஸ்டார்ட் ஆயிருது அந்த பாக்ஸ் அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு டேபிள் எடுத்து வச்சுட்டு நைட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறாங்க இங்க பார்த்தா ஹீரோவுடைய பொண்ணும் அவனுடைய பாய் ஃப்ரெண்டும் ஏறி ஓரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவுடைய பொண்ணும் அவன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட நான் பிரக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்றா ஏன்னா ப்ரக்னன்ட்டா இருக்கியா உன் குழந்தைக்கு அப்போ நானா இதை தெரிஞ்சா ஏன் அப்போ என்னைய சும்மா விட மாட்டான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் என்னையும் தான் அப்படின்னு ஹீரோவுடைய பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படியே அங்கே கட் பண்ணா இங்கே ஹீரோவுடைய பையனும் நைட்டு தூக்கம் வராமல் ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் தூங்குதுக்காக மாடிப்படி ஏறி நடந்து போய்கிட்டு இருக்கான் அம்போது அவன் பார்ட்டி ரூம்லருந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது என்னென்னு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஏலியன் அவன் பார்ட்டியுடைய நெஞ்சு மேலே ஏறி குத்தி கொள்ளுது இதெல்லாம் பார்த்து பயந்து போய் இவனு ஓட்டமாக ஓடி வரான் இதை பார்த்து அந்த ஏலியனும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதோடைய பாக்ஸ்குள்ளே போய் அப்படியே மூடிக்குது இப்போ அடுத்த நாள் காலையில போலீஸ்லாம் வந்து டெட் பாடி எடுத்துட்டு போறாங்க அதுல உள்ள ஒரு போலீஸ் டிடெக்டிவ் ஹீரோ கிட்டேயும் ஹீரோடைய ஒய்ஃப் கிட்டேயும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களும் நிறைய விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அம்மா அவங்களுக்கு ஒரு பொண்ணு உண்டுல்ல இப்போ அவங்க எங்க அவ எங்க ரெண்டு பேர் மேல உள்ள கோவத்தினால நேத்தே கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இன்னும் வரைக்கும் வீட்டுக்கு வரல சரி அவங்க மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா ஏன் சார் இப்படியெல்லாம் கேட்குறீங்க ஒரு பேத்தி எப்படி சார் பாட்டியை கொள்ளுவாங்க ஓ சாரி சாரி இதுக்கு மேலே நானே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான் இருக்கான் அந்த சமயத்தில் ஹீரோவுடைய பையனும் அந்த லிட்டில் மான்ஸ்டர் தான் என் பாட்டியை கொண்டுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிச்சுன்னு சொல்கிறான் என்னது இந்த பாக்ஸுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிச்சா இல்லை சார் இவன் அப்பப்போ இப்படி தான் ஏதாவது கற்பனை பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான் ஓ அப்படியா சரி எதுக்கோ இதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பாக்ஸை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த போலீஸ் டிடெக்டிவோ அந்த இடத்த விட்டு பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ ஹீரோடைய ஒய்ஃபும் அவங்க பொண்ணுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ ரிப்ளை பண்ணுற மாதிரி தெரியல அந்த சமயத்தில் ஹீரோடைய வீட்டு காலிங் பிள்ளை யாரும் அமுக்கிறாங்க யாருன்னு போய் பார்த்தா ஹீரோடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஹீரோடைய கள்ள காதலி இதை பார்த்தோன்னா ஹீரோ பக்கு நாயிடுறான் ஹீரோடைய ஒய்ஃபும் இருங்க நான் டீ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட போயிடுறாங்க நீ எதுக்கு இங்கே வந்த நான் சேட்லாம் பண்ணியிருந்தேன் நீ ரிப்ளை பண்ணலையா அதுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன் நீ போ நான் உனக்கு தனியாக மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை மட்டும் வாங்கிக்கிட்டு அவளை அமுச்சு விட்றான் ஹீரோ உடைய ஒய்ஃபும் என்ன போயிட்டாங்களா ஆமா போயிட்டாங்களா ஏதோ வேலை இருக்கு போல இருக்கு ரொம்ப பணிவா நடந்துக்கிறாங்கல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உள்ள போயிடுறான் இப்ப ஹீரோ உடைய பொண்ணும் பாய் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோத பார்த்துட்டு ஏய் அந்த சேரில் கார் அப்படின்னு சொல்லி அதட்டுறான் ஹீரோவுடைய பொண்ணும் அப்படியே சேரில் உட்காந்துடுறாங்க அவனுடைய பாய் ஃப்ரெண்டும் வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளுக்கா அது சாப்பிட்லான்னு கார்ந்துருப்பான் அப்படியே ஹெட்செட்டை போட்டு பாட்டி கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஹீரோவும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கறான் கால விழுகிற மாதிரி தெரியல அவன் பக்கத்துலேயே போய் ஹெட்செட்டை பிடிங்கி போட்டு உன் வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அதட்டுறான் இதை பார்த்துட்டு அவனு எந்திரிச்சி நிற்கிறான் இதை பார்த்த ஹீரோவுடைய பொண்ணும் நீ எது கூட நீ உட்காரு இது ஏன் வீடு அதனால் நிற்காரலாம் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறா இதை பார்த்த ஹீரோ முறைச்சிக்கிட்டு ஹீரோவுடைய பொண்ணுகிட்ட இங்கே பாரு உன் பாட்டி இறந்து போயிட்டாங்க இது சொன்னோன்னே ஹீரோவுடைய பொண்ணு அப்படியே கொஞ்ச நேரத்தில் கண் கலங்க அமைச்சிடறா எப்படி ஏன் அப்படின்னு இப்போ அவங்களுடைய அம்மாவும் அவங்க தம்பியும் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்ஸ் தான் அப்படின்னு ஹீரோவுடைய பையன் சொல்கிறான் நீ எப்போ பார்த்தாலும் இந்த பாக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுடைய பையனை வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இந்த பாக்ஸா இதை நான் வேணா எடுத்துக்கு வா அப்படின்னு ஹீரோ பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு சொல்கிறான் அதை நீ இப்போவே எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே அவனும் பாக்ஸை தூக்கி கையில் வச்சுக்கிறான் இவனுக்கு மட்டும் ரெட் சுத்தமிச்சு அந்த ஏலியன் ஆரம்பிச்சிருது இத பார்த்தோன்னா மொத்த பேமிலியும் தெரிச்சு கண்ணா பின்னாடி ஓட அமைச்சர் ஒரு சமயத்துல அந்த ஏலியன் ஹீரோவுடைய பொண்ணு பாய் ஃப்ரெண்டுடைய மொதுக்கு மேலே ஏறி அப்படியே புடதியோட குத்தி சாப்படிச்சிருது இதை பார்த்து ஹீரோவுடைய பொண்ணும் கத்தி கதர்றா ஹீரோவும் இது எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா கரெக்டா அதே பாக்ஸ்குள்ளேயே நுழைஞ்சிருது ஹீரோவும் அந்த பாக்ஸை பொத்தி அமுக்கிக்கிட்டு வெளியே வராங்க இதை நம்ம எப்படியாவது போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோவுடைய ஒய்ஃப் சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணாம் ஏன் வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு ஹீரோவுடைய பொண்ணு கத்துறா இங்க பாருங்க ஆல்ரெடி காலையிலே ஒரு டெத்து இப்ப அடுத்த ஒரு டெத்து இதனால போலீஸ் நம்ம மேல தான் சந்தேகப்படுவாங்க அதனால வேணாம் அதனால இந்த டெட் பாடி நம்ம பேஸ்மெண்ட்லேயே மறைச்சி வச்சிருவோம் வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவுடைய பொண்ணும் அழுவா அமிச்சிடுறா இப்போ ஹீரோவும் அந்த பாக்ஸை எடுத்துட்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கொடுத்தாமல அந்த ஆள் கிட்ட கொடுக்க போயிருப்பான் ஆனால் அவன் ஷார்ட் கண்ணை கையில் வச்சுக்கிட்டு எதுக்கடா இந்த பாக்ஸை இங்கே எடுத்துட்டு வந்த முதல்ல நீ எதுக்கடா இங்க எடுத்துட்டு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் அது உங்க வீடு தானே எனக்கு தெரியாது முக்கியமா எங்க அம்மா அங்க இருந்திருப்பாங்கன்னு சுத்தமாக தெரியாது ஆனா அந்த பாக்ஸை நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் கிட்ட கொடுக்கணும் எங்க அம்மா ஒரு வயசான ஆள்னால அவங்க கிட்ட கொடுத்தேன் இதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆமா இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியும் தெரியாது ஆனா உனக்கு பிடிச்ச ஒரு ஆள் கிட்ட போய் கொடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான் நம்ம ஹீரோ எங்க போகும் தெரியாம என்ன பண்ணும் தெரியாம அந்த பாக்ஸ ஒரு ஏரி பக்கமே தூக்கி வீசிடுறான் இன்னொரு பக்கம் ஹீரோ இல்லாத சமயத்துல ஹீரோடைய ஒய்ஃப் கைக்கு ஹீரோடைய கள்ளக்காதலி எழுதின லெட்ரு அந்த ஃபைல்ல இருந்து கிடைச்சிருது அதை எடுத்து ரீட் பண்ணனா இவங்களும் ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்காங்க நைட் டைம்ல நம்ம ஹீரோ வந்துடுறாங்க நான் அந்த பாக்ஸை அந்த ஆள் கிட்ட கொடுத்துலான்னு பார்த்தா அந்த ஆள் என்னை துரத்தி விட்டான் அதனால நான் ஏரியிலே போய் தூக்கி வீசிட்டேன் இப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் பெட்டில் போய் படுத்து தூங்க போகிறேன்னு சொல்கிறான் நீங்கள் எதுக்கு பெட்டில் போய் படுக்கிறீங்க இங்கே சோஃபாலே உட்காந்து படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிற இந்தாங்க லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஒய்ஃபும் அந்த லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க ஹீரோ கிட்ட இதை நம்மளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஒய்ஃபும் கோவத்தில் தூங்க போயிடுறாங்க ஹீரோவும் தூங்கிட்டு காலையில் கண்முழிச்சு பார்த்தா வீட்டுக்குள்ள சேரில் அந்த பாக்ஸ் இருக்குது இது எப்படிறாங்க இங்கே வந்துச்சு அப்படின்னு கோவத்தில் ஹேமரை தூக்கிட்டு வந்து அந்த பாக்ஸில் தட்டு தட்டுன்னு தட்டுறான் ரெண்டாவதாக மிஷின் ரம்பத்தை வச்சு வெட்டி பார்க்குறான் மூணாவதா எரிச்சு பார்க்குறான் ஒன்றாகிற மாதிரி தெரியல இதை நம்ம எப்படி தான் கட்டா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அதில்

பாக்ஸை கொடுத்தாமல அந்த ஆள் கிட்டே போய் ஹீரோவுடைய ஃபேமிலியெல்லாம் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறான் அந்த பாக்ஸை பற்றி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறான் அந்த பாக்ஸ் மேலேயும் கொஞ்சம் இவருக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது இங்கே ஹீரோ ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ரூம்க்கு வராங்க பார்த்தா ஹீரோவுடைய ஒய்ஃபு கன்னோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்க லைட்டை அப்படியே அசந்து தூங்கிருப்பாங்க ஹீரோ இதை பார்த்து எழுப்பி சரி நான் எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பேன் இப்போ கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்திருக்காங்க அந்த கேப்பில் அந்த ஏலியன் வெளியே வந்திருக்கு இப்போ அந்த ஏலியனும் ஹீரோவுடைய பொண்ணு ரூம்குள்ளே நுழைஞ்சி அவள் பெட்டில் ஏறி அவள் வயிற்றுல உட்காந்துருக்கு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை விலகி பார்த்தா அவ கண்ணு முன்னாடியே வைத்த குத்தி கிழிக்குது அவளும் கையால ஓங்கி ஒரு தட்டு தட்ட அந்த ஏலியனும் ஒரு ஜாடியில முட்டி கீழே விழுந்துருது இப்போ அப்படியே அவளும் தட்டு தடுமாறி உருண்டு புரண்டு அங்க உள்ள ரூமை பார்த்தனா ஓடி போய் டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுறா இந்த சவுண்டு கேட்டுட்டு ஹீரோவும் ஹீரோவுடைய ஒய்ஃபும் ஓடி போய் பார்த்தா அந்த ஏலியன் அந்த ரூம் டோருக்கு முன்னாடி சவுண்ட் விட்டு கத்திக்கிட்டு இருக்கு இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோவுடைய ஒய்ஃப் கிட்ட அந்த கண்ணை புடுங்கி கண்ணா பின்னான்னு ஷூட் பண்றாங்க அந்த ஏலினோ அங்கெங்கேயும் ஜம்ப் அடிக்குது அப்படியே ஓட ஆமிக்குது இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அதே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க போய் பார்த்தா அந்த ஏலியன் ஒரு வெண்டிலேட்டருக்குள்ளே போயிருது என்னடா பாக்ஸ்குள்ளே போகணும்னு பார்த்தா வெண்டிலேட்டருக்குள்ளே போகுது இது எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவருடைய பையன் ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க நீ சேஃபாக தானே இருக்க ஒன்றும் இல்லைல்ல சரி டார்ச் லைட் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல உள்ள வெண்டிலேட்டர் வழியாக பார்க்கறாங்க சவுண்டு வேற எங்கேயும் போகுது எங்கே தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோவுடைய பொண்ணு ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த ரூம் குள்ளேயே நம்ம ஹீரோவும் அவள் பொண்ணு ஒழிஞ்சிக்கிட்டு இந்த ரூம் ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பூட்டியிருக்கா எப்படியோ ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அந்த ஏலியன் ஹீரோவுடைய பொண்ணை சாவடிச்சுட்டு போகுது இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அதை கொள்ளலான்னு ஓடி போறாங்க பார்த்தா மறுபடியும் அவர் கண்ணுக்கு முன்னாடியே அந்த பாக்ஸ்குள்ளே நுழைஞ்சிருது இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய பொண்ணு டெட் பாடி எடுத்துகிட்டு போய் பேஸ்மெண்ட்லேயே எடுத்து வைக்கிறான் சோகத்தோட இப்போ அப்படியே குளிச்சுட்டு அடுத்த நாள் காலைல எந்திக்கிறான் இப்போ ஹீரோவுடைய ஒய்ஃபும் ஹீரோ கிட்ட இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போய் உங்கள் கள்ளக்காதலிக்கிட்டே கொடுங்கனுங்கிறாங்க ஹீரோவும் அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறான் அந்த சமயத்தில் ஹீரோவுடைய வீட்டுக்கு அந்த போலீஸ் டிடெக்டிவ் வரான் அங்கே ஹீரோவுடைய ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க அந்த போலீஸ் டிடெக்டிவ் ஹீரோவுடைய கிட்ட உங்கள் பொண்ணு ஸ்கூலை விட்டு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் வரல அவன் நேற்று போனவ ஆனால் உங்கள் பொண்ணு இன்னும் ஸ்கூலுக்கே வரலைன்னா உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க அதே மாதிரி உங்க பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் உண்டுல்ல ஆமாம் அந்த பையன் ஒன்றும் வீட்டுக்கே வரலையா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட விசாரித்தேன் இது மாதிரி நிறைய பேர் காணாம போயிட்டுருக்காங்க தெரிஞ்சா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஆ தெரிஞ்சால் சொல்கிறேன் முதல்ல என் பொண்ணு வீட்டுக்கு வரட்டும் அப்படி வரலன்னா நானே உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடறாரு இங்கே நம்ம ஹீரோவும் அவருடைய கள்ளக்காதலி வீட்டில் அவர் கள்ளக்காதலிக்கிட்ட அந்த பாக்ஸை கிஃப்டாக கொடுக்குறான் அவ்வளோதை வாங்கி அப்படியே டேபிள் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண வர நம்ம ஹீரோவும் இப்போ எனக்கு மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னு சொன்னனேன் அவள் டக்குன்னு நடக்க ஆமிச்சிடறா எங்கே போற என் பாக்ஸ் நீ எடுத்துக்கல கிஃப்ட்டா நீ என்ன பாக்ஸ் பாக்ஸுங்கிற அந்த பாக்ஸில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா ஒழுங்கு முறையாவது அந்த பாக்ஸ் நீ கிஃப்ட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன்னா அவ்வளோ அதை எடுத்து வச்சுக்கிறா இப்போ அந்த பாக்ஸ்லேருந்து ரெட் கலர் லைட் எரியுது அப்படியே அந்த ஏலியனும் பாக்ஸை விட்டு வெளியே வந்து ஹீரோவுடைய கள்ளக்காதலியை கழுத்திலே ஒரு வெட்டு வெட்டிட்டு மறுபடியும் அதே பாக்ஸ்க்குள்ளே போயிடுது ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல ஹீரோவுடைய கள்ள காதலிக்கிட்ட ஐ எம் சாரின்னு சொல்கிறான் இப்போ ஃபோன் பண்ணுறான் ஹீரோவுடைய ஒய்ஃப்க்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா இல்லை ஒன்றுமே முடியல அந்த சாபம் அவகிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும் பார்த்தா அவளே கொண்டுருச்சு இப்ப என் தான் அந்த சாபம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றான் இதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்காத பையனை கூட்டிக்கிட்டு வேற எங்கேயாவது மோட்டலுக்கு போயிரு அந்த பாக்ஸ நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலையும் கட் பண்ணிடுறான் இப்போ நம்ம ஹீரோவும் கார் எடுத்துக்கிட்டா அவன் வீட்டை பார்த்து போய்கிட்டு இருக்கான் பார்த்தா கார் பேக் சீட்லயே அந்த பாக்ஸ் இருக்கு அது அப்படியே ரோட்டு பக்கம் வீசுறான் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டு வாசலுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ் இருக்கு மறுபடியும் அதை தூக்கி வீசுறான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸுக்கு முன்னாடி கையில கன் பேஸ்பால் பேட்டு தலைக்கு போடுற ஹெல்மெட் இதெல்லாம் போட்டுகிட்டு உக்காந்துருக்கான் எப்போடா அந்த ஏலியன் வெளியே வருன்னு வெயிட் பண்ணிகிட்டு உட்காந்துருக்கான் இப்படி காலையில் ஆயிடுது அந்த ஏலியனும் பாக்ஸை விட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோ மேலே பாஞ்சு போட்டுதலான்னு வருது நம்ம ஹீரோ அப்படியே பேஸ்பால் பேட்டால் ஓங்கி ஒரு அடி அடிக்க அப்படியே ஜன்னல் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து விழுந்துருது என்னாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ஏலியன் ஓட்டமாக ஓடுது எங்கே போகுதுன்னே தெரியல நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணி போகிறான் ஒரு இடத்துல முட்டினதுனால மறுபடியும் அந்த ஏலியனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓட்டமாக ஓடி போகிறான் இப்படி அப்படியே அங்கே எங்கேயுமா சவுத்தெல்லாம் ஏறி குதிச்சு போய்கிட்டு இருக்கும்போது கடைசியாக அந்த ஏலியன் அங்கே உள்ள ஒரு மோட்டலோட ரூம் ஜன்னல் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு உள்ள நுழைஞ்சிருது நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதே ரூம்குள்ளே நுழைஞ்சு உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய பையன் இருக்கான் பெட்ல நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் படுத்து கிடக்காங்க அப்படி திருப்பி பார்த்தா அந்த ஏலியன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபை சாவடிச்சிருக்கு இப்போ அந்த ஏலியனும் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் வயிற்ற கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போய் காந்துக்குது இதை பார்த்த நம்ம ஹீரோவும் சம காண்டில் அந்த பாக்ஸை தூக்கி கோத்தோட ஒரு அடி அடிக்கிறான் அப்படியே கோவத்தில் அங்கே உள்ள பொருள் எல்லாம் கண்ணா பின்னான்னு வீசி தள்ளிட்டு நம்ம ஹீரோவுடைய பையனை கூட்டிக்கிட்டு சோகத்தோட அவன் வீட்டுக்கே போய் சேர்ந்துடுறான் இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் டிடெக்டையும் இந்த சூனியம் செய்வனம் செய்கிற பொருட்கள்லாம் வைப்பாங்கல்ல அந்த கடைக்கு போகிறாங்க அந்த கடையை பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரெஞ்சாக தான் தெரியுது அங்கே உள்ள ஒரு லேடி கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இதை பார்த்த மாதிரியும் இருக்கு பார்க்காத மாதிரியும் இருக்குது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க புக்கில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் புரட்டி பார்க்குறாங்க ஆ இந்த பாக்ஸை பற்றி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இது பல வருஷத்துக்கு முன்னாடி ஆயுதமாக யூஸ் பண்ண ஒரு சாப பொருள் அதுவும் ராஜா காலத்துல நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் கிட்ட இதை ஒரு பரிசா கொடுத்து அவங்களுக்கு ராஜ துரோகம் பண்றது அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு ஆளை கொல்லாம ஸ்ட்ரைட்டா இந்த பாக்ஸை கொடுத்து கொள்றது இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு கடவுள் தான் இருக்காங்க டைமர் மேலே ஓடிக்கிட்டே இருக்கும் கொல்ல வேண்டியவங்களெல்லாம் கொன்னக்கு அந்த டைமர் கடைசியாக ஒரு சுத்து போட்டு நிற்கும் அந்த கடவுளும் ஒரு பெரிய உருவமா எடுத்து நிற்பாங்க இந்த பாக்ஸை தொட அவங்க அவங்களுக்கு அந்த சாபம் பரவ ஸ்டார்ட் பண்ணும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கும் எனக்கு என்னமோ அது பெட் டைம் ஸ்டோரிஸ் போல இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு அந்த புக்கு க்ளோஸ் பண்றாங்க உங்களுக்கு வேணா நான் வேற ஏதாவது பாக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க இந்த போலீஸ் டிடெக்டிவ் இவ்வளவு நேரம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க இவங்க பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்னு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சுத்தமா அந்த நம்பிக்கையே இல்லை இது எல்லாமே ஹீரோ தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு டிராமா போடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயே சந்தேகப்படுறாங்க இப்ப அந்த போலீஸ் டிடெக்டிவும் அந்த மோட்டலுக்கே போய் செக் பண்றாங்க ஹீரோடைய ஒய்ஃப் டெட் பாடி சதரி கடந்த பொருள் எல்லாம் பாக்குறாங்க ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்ப அவன் அந்த வேலையை பார்த்துருக்கானோ ஆனால் எதுக்கு அவன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் அவங்கள தலை பிச்சுக்க வைக்கிது இப்போ மொத்த போலீஸ் டீமும் நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து ஹீரோவுடைய மொத்த வீட்டையும் செக் பண்ணுறாங்க பேஸ்மெண்ட் முத கொண்டு ஆனால் அந்த ரெண்டு டெட் பாடியை காணும் எங்கே போயிருக்குன்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோவுடைய பையனும் அந்த போலீஸ் வந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் டெட் பாடி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குழி தோண்டி போதச்சு இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க அந்த போலீஸ் டீம்லாம் போனக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க நைட்டு ஹீரோவுடைய பையன் கிட்ட நீ உன் அட்டைப்பட்டி ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சு இந்த நான் ஏனை அப்படின்னு சொல்லிட்டு கையில கண்ணை வச்சுக்கிட்டு நைட்டு ஹீரோட பேச்சுவாக்க கொடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இப்படி அடுத்த நாள் அந்த ஒரு ஆளை கொல்ல வேண்டிய மாதிரி ஒரு டைமர் யாரும் இல்லாத மாதிரி இருக்கு அந்த ஏலியனும் அந்த பாக்ஸை விட்டு வெளியே வருது ஒரு சமயத்தில் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த ஏலியனை ஷூட் பண்ணிடுறாங்க அந்த ஏலியன் அப்படியே புகை வந்து அப்படியே மறைஞ்சு போயிருது எல்லா வேலையும் முடிச்சிருச்சு அப்படி நினச்சிருப்பாங்க பார்த்தா அந்த பாக்ஸ்ல இருந்து இன்னொரு ஏலியன் வெளியே வருது வருது இப்ப அந்த ஏலியனும் நம்ம ஹீரோ மேலே பாஞ்சு வந்து ஒரு அடி அடிக்குது நம்ம ஹீரோ அப்படியே போத்துன்னு விழுந்துடுறாங்க அந்த ஏலியனும் அடுத்ததா நம்ம ஹீரோடைய பையனை கொள்ளுதுக்கா போய்கிட்டே இருக்கு அந்த சமயத்துல இந்த வழக்க மண்டை ஃபர்ஸ்ட் ஆள் கொடுத்தாமல பாக்ஸ் அந்த ஆள் கையில ஷார்ட் வந்து அந்த ஏலியனை ஷூட் பண்ணி சாவடிச்சிடறான் உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வர நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்று நம்ம ஹீரோடைய மாமாவே ஒரு அடி அடிச்சிடறான் நான் பண்ணதெல்லாம் தப்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா நீ என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாக்ஸ்ல இருந்து இன்னொரு ஏலியன் வெளியே வருது இதுக்கு மேல அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கன்னை அந்த பாக்ஸை நோக்கி நீட்டுறான் அந்த ஏலியனோ நம்ம ஹீரோவுடைய மாமா முகத்திலே பாஞ்சி கண்ணிலே குத்தி சாப்பிடிச்சுட்டு அதே பாக்ஸ்குள்ளே போயிடுது நம்ம ஹீரோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்தில் போலீஸ் டீம் போலீஸ் டிடெக்டிவ்லாம் உள்ளே வந்து ஹீரோ தான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி ஹீரோவே அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு போறாங்க ப்ளீஸ் என்னை விடுங்க நான் ஒரு நிரபராதி அல்லது என் பையன் கிட்டேயே அதை விடுங்க இல்லை உங்க மேலே தான் எங்களுக்கு நிறைய சந்தேகமா இருக்கு அதனால் உங்கள் பையனை வச்சு தான் நாங்கள் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி உள்ள பார்த்தா அந்த பாக்ஸ் அந்த டைமர் முடிஞ்சு இப்போ ஒரு பெரிய ஏலியனா உருவெடுத்து வெளியே வருது இதெல்லாம் பார்த்தோன்னா அங்கு உள்ள போலீஸ் பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வராங்க அங்க உள்ள போலீஸ் மொத்த டீமும் கையில் கன்னை வச்சுக்கிட்டு அந்த ஏலியனை ஷூட் பண்ண அந்த ஏலியனும் அங்குள்ள போலீஸ் எல்லாம் நச்சு தள்ளுது தலையை கடிச்சு தூக்கி போடுது அங்கு உள்ள போலீஸ் காரெல்லாம் குத்தி வேற ஒரு பக்கமா வீசி தள்ளுது இதை பார்த்த ஹீரோவுடைய பையனும் பயந்து போய் வீட்டுக்குள்ளே ஓடிடுறான் ஹீரோவும் இதை பார்த்துட்டு பிளீஸ் என்னை விடுங்க என் பையனை அப்படியே காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த போலீஸ் டிடெக்டிவும் சரி உன் பையனை போய் காப்பாற்ற அப்படின்னு சொல்லி கை கைவழங்க அவுத்து விட்டுறான் இப்போ அந்த போலீஸ் டிடெக்டிவும் அங்கே உள்ள ஒரு வாக்கி டாக்கில எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனும் வீட்டுக்குள்ளே ஓடி போகிறான் இவங்க ரெண்டு பேரும் அந்த பாக்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த போலீஸ் டிடெக்டிவும் இந்த பாக்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் போல இருக்கா அப்படின்னு ஸ்லோவாக வந்து அந்த பாக்ஸை தூக்குறான் இவன் தொட்டோன்னா ப்ளூ கலரில் அப்படியே டைமர் ஸ்பீடாக சுற்றுது பில்டிங் மேலே கத்திக்கிட்டு இருந்திருந்த அந்த பெரிய ஏலியன் அந்த பாக்ஸ் அப்படியே பிடிச்சிருக்குது இப்போ சின்ன உருவமாக மாறி அதே பாக்ஸ்குள்ளே வந்து அடைஞ்சிருது இப்போ அந்த பாக்ஸ்க்கு மேலே ப்ளூ கலரில் மறுபடியும் இவருக்கு ஏற்ற மாதிரி டைமர் சுற்றுது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் டிடெக்டிவும் முடிக்கிறாங்க இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஏன்னா இவருக்கும் அந்த சாபம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சைன் ஃப்ரம் மூனிஸ் தமிழ் பாய் பாய் தேங்க்யூ